கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் அண்ட் ஏர்ட்ராப் சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நமக்குன்னு எந்த ஒரு பெய்ட் சேனல்ஸும் கிடையாது. அடுத்து இப்போ எல்லாராலையுமே பேசப்பட்டுட்டு இருக்கிற யூஎஸோட டெப்ட் சீலிங் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் என்னோட ஃபார்மேட்டில் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த டெப்ட் சீலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரவு செலவு, ஓகேங்களா, இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளோ, அதாவது இன்ஃப்ளோங்கிறது எப்படி, ஒரு அரசுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது எப்படி வரும்னா டாக்ஸாக வரலாம், அல்லது வந்து இதர இது மூலமாக நமக்கு கிடைக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு அவுட்ஃப்ளோ, நிறைய செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் செலவினங்கள் அதிகமாக இருக்கும்போது சில அரசுகள் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும். ட்ரெஷரியில் வந்து அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க, அதாவது இவங்க பாண்டு கொடுப்பாங்க, அதுக்கு அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா. கடன் வாங்குறது தான், ஓகேங்களா, சிம்பிளாக சொன்னோம்னா அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இவங்க வந்து எல்லா நாடுகளுக்குமே அவங்க கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதை பற்றின டெப்த் அனாலிசிஸ் வேணாம், ஓகேங்களா, லிபரலாகவே வச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம கடன் வாங்கிட்டோம், அளவுக்கு மேல நம்ம கடன் வாங்கியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ அந்த கடனுக்கு உண்டான வட்டியையும் நம்மளால கொடுக்க முடியல. சப்போஸ் கடன் கொடுத்தவன் எவனாவது எனக்கு அசலை கொடுன்னு கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியாத சூழ்நிலையில தான் யூஎஸ் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் வந்து எப்படின்னா, ஒவ்வொரு டைமுமே வந்து இந்த சீலிங்கை வந்து ரைஸ் பண்ண, கடன் உச்சவரம்பு அப்படிங்கிறது இவங்களே ஏத்திக்கிட்டே வந்துட்டாங்க. அதாவது நம்ம இந்தியன் பேங்க்ல எல்லாம் போய் கடன் கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு தான் இதைத்தான் உங்களுக்கு கடனாக கொடுப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால இவங்களே வந்து ஒரு கடன் தொகையை முடிவு பண்ணி இவங்களே வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த சீலிங்கை ரைஸ் பண்ணுறதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்கு ஆல்ரெடி நிறைய டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட டேட்டாவை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை தான், நடந்த பிரச்சனை தான். இதில் வந்து ஆல்ரெடி 1962 74 முறை வந்து இந்த மாதிரி டெப்ட் சீலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கடன் உச்சவரம்பை வந்து ஏற்றிருக்கிறாங்க. வேணுங்கிறப்போ கடனை வாங்கிட்டு இதனோட மார்ஜின் இவ்வளோ அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. கடன் உச்சத்தை தொட்டுருச்சு. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோட பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 18 முறை வந்து இந்த மாதிரி மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில் கிளின்டனோட பீரியடில் வந்து 8 டைம்ஸ் வந்து சீலிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஜார்ஜ் புஷ் பீரியடில் 7 டைம்ஸு, அடுத்தது ஒபாமா பீரியடில் வந்து 5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போ அதனால் என்னப்போ பிரச்சனை, பழைய மெத்தட்லேயே மறுபடியும் நீங்கள் மார்ஜினை இன்க்ரீஸ், சீலிங்கை வந்து ரைஸ் பண்ணிக்க வேண்டியதானே, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும். அதுல ஒரு கட்சி வந்து முடியாதுன்னு சொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இதனோட இதை வந்து நம்ம எந்த ஒரு ஆல்டரேஷனும் பண்ண முடியாது. அவங்களோட சப்போர்ட் இல்லாம எதிர்கட்சியோட சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா டோட்டலாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அவங்களோட சப்போர்ட் வேணும். எல்லாரும் ஆதரித்தா மட்டும்தான் ஒரு இதை வந்து பாஸ் பண்ண முடியும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மீன்ஸ் இன்னும் வந்து ஒரு முடிவெடுக்கலை, அவ்வளோதான், ஓகேங்களா. இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி இஷ்யூ நடக்கிறப்ப மோஸ்ட்லி ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வந்து அடி விழுகும். பெரிய அளவுக்கு அடி விழுந்தது அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. இப்போ உள்ள ரீசெண்டாக அவ்வளோ பெருசாக அடி விழுகலை. பட் இது ஒரு அளவுக்கு ஒரு சொல்கிற மாதிரி விழுகும்னு வைங்களா, ஒரு 10-15-20% அளவுக்கு இறங்கும் மார்க்கெட்டு. ஸோ அதே மாதிரி பிட்காயினோட ப்ரைஸும் இறங்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. எப்போவுமே கடைசி நேரத்தில் தான் இந்த மாதிரியான முடிவுகளை வந்து அவங்க எடுப்பாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து சேதாரம் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. கடைசியில் எல்லாருமே கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஏதாவது ஆப்போசிட்டாக நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து பேனிக் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதன் காரணமாகவும் மிகப்பெரிய மார்க்கெட் வந்து சரி ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டில். ஷேர் மார்க்கெட் அடிபடும் போது அடுத்தது நம்மளோட கிரிப்டோ மார்க்கெட்டும் சரியத்தான் செய்யும், ஓகேங்களா. பட் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஒரு விஷயம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது, கண்டிப்பாக ஒரு சின்ன இறக்கம் உண்டு அப்படிங்கிறது. அதனால் இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம இதை பற்றின டெப்த் அனாலிசிஸ் வேணாம், ஜஸ்ட் ஓவராலாக சொல்கிறேன். ஏன்னா அதில் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நானே மிஸ்டேக் பண்ணி கூட சொல்லியிருப்பேன். பட் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போத்துக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க, புதுசாக என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி லாங் டேர்முக்கு எடுத்த என்ட்ரியாக இருந்தால் அது உங்களோட விருப்பம், அல்லது லாங் டேர்முக்கு விட்டுருங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ண வேண்டாம்,
ஓகேங்களா, அதுதான் என்னோட ரிக்வஸ்ட்டு. அது உங்களுக்கு எது சரின்னு படுதோ அனலைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை இதுதான் ஓகேங்களா. யூஎஸ்க்கு பண பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இவ்வளோ நேரமாக சுற்றி வளைச்சு சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி, அடுத்தது ஒரு பிட்காயின் பற்றின நியூஸ். அதாவது நான் ஜீரோ பிட்காயின் அட்ரஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 400 மில்லியனை டச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இதனோட டோட்டல் யூனிக் பிட்காயின் அட்ரஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 905 மில்லியனை வந்து கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மைனிங் அண்ட் வேர்ல்ட்ஸ் வந்து இந்த பிட்காயினை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிட்டிருக்கு. அடுத்து ஷிபைனு காயின் பற்றின ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, நியூஎக்ஸ் நிறுவனம் வந்து அவங்களோட பேமெண்ட் மோடில் ஷிபைனு காயினை ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் எல்லா பேமெண்ட் மோட்லையுமே இப்போ எல்லா கையுமே ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு, பட் இவங்க வந்து மிகப்பெரிய நிறுவனம். இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இந்த ஷிபைனு காயினை யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் கூட்ஸ் அண்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் ஸ்மார்ட் ஹோம் அண்ட் தென் கேமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நியூயார்க் நிறுவனம் வந்து ஆல்ரெடி பல காயின்ஸை வந்து பேமெண்ட் மோடில் ஆட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2014 பிட்காயினை பேமெண்ட் மோடாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறுவனம் அப்படிங்கிற பேரும் எடுத்திருக்கு. ஸோ இது அவ்வளோ மிகப்பெரிய ரேங்கிங்ல இருக்கிற நிறுவனம். இப்போ சிபாயினு காயினை எடுக்கும்போது இந்த இதனோட ஃப்ளோ வந்து இன்னுமே அதிகரிக்கும், அந்த ஷிபைனு காயினுக்கான மார்க்கெட் இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அடுத்து பிட்காயின் பற்றின ஒரு பாசிட்டிவ் நியூஸ், போன்வேர் நிறுவனம் மறுபடியும் வந்து பிட்காயினை பை பண்ணிக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 398 பிட்காயின் வந்து அப்ராக்சிமேட்டாக பை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனுடைய மதிப்பு 23.8 மில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக பிட்காயினோட ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் $59,917 அளவுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க டோட்டல் ஹோல்டிங்ஸ்னு பார்க்கும்போது 529 பிட்காயின்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 31.8 மில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் ஷிபைனு காயின் பத்தின ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஆக்சுவலாக டோட்டலாக இந்த ஷிபைனு காயின் ஹோல்டு பண்ணிக்கிற யூனிக் அட்ரஸஸ் அப்படிங்கிறது 1 மில்லியன் யூனிக் அட்ரஸஸை டச் பண்ணுறதுக்கு இன்னும் 9000 ஹோல்டர்ஸ் தான் பாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 996,306 அட்ரஸஸில் ஷிபைனு காயின் இருக்குது அப்படின்ட்டு ஈத்தர் ஸ்கேனில் நவம்பர் 22 கணக்குப்படி அவங்க தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஷிபைனு காயினோட ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க இன்னுமே. அதாவது இவங்க கொடுத்துருக்கிற கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி ஒரு 80,000 நியூ ஹோல்டர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வந்து சொல்கிறாங்க. ஹாட் பீட் எக்ஸ்சேஞ்சில் KSPC பிளாட்ஃபார்ம் காயின் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிக்கிறாங்க. USDT பேரில் 26/11/2021 7 AM UTC இதோட டிரேடிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முசு ஃபைனான்ஸ் காயினோட லிஸ்டிங் வந்து நடக்க இருக்கு ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்சில் 26/11/2021 8 UTC இதனோட ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2 டேஸாகவே சேம் ப்ராப்ளம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் டெபாசிட் ஸ்டார்ட் ஆஃப் ட்ரேடிங்னு கொடுத்துருப்பாங்க. 2 டேஸாக அதே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க போல். ஸோ எல்லாத்துலேயுமே ட்ரேடிங்கே தான் இருக்குது. ஸ்டார்ட் ஆஃப் ட்ரேடிங்கும் ஸ்டார்ட் ஆஃப் ட்ரேடிங் ரெண்டுலேயுமே ஒரே லைனே தான் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து டெபாசிட்டாக இருக்கும், கீழே செகண்ட் லைனில் இருக்கிறது ட்ரேடிங்காக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நேற்று மிஸ்டேக் இருந்துச்சு, சரி சொல்ல வேணாம்னு விட்டேன். எகெயின் மறுபடியும் அதே ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருக்காங்க. கவா காயின் USDT பேரில் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிக்கிறாங்க. 24/11/2021 10 AM UTC இதோட ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட வித்ட்ராவல் November 25/10 UTC எனேபிள் ஆகும் அப்படின்ட்டு கூ காயின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்தாலும் சாண்ட் காயின் 54% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. AMP காயின் 47%. இந்த ரெண்டு காயின் தான் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் சாண்ட் காயின் வந்து மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுவும் மெட்டவர்ஸ் கான்செப்ட்னால இந்த மானா காயின் அண்ட் தென் சாண்ட் காயின் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கு டாப் லாசஸில் DEXC காயின் 17% டிக்ரீஸ் ஆயிருக்கு. மிட் காயின் 16% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் காயின் 15% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரேர் காயின் 15% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட முதலீட்டுக்குள்ளது நான் உங்கள் தாமு. நன்றி.